எனக்கு பேய் படம்னாலே ரொம்ப பிடிக்கும். இந்த படம் ஜாலியா இருக்கும்னு நினைச்சு போறேன். அதுவும் அரண்மனைனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இத வந்து எப்படி இருக்கும்னு எனக்கு நான் நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கேன். அதை போய் பார்க்கலாம் நினைச்சேன். கிட்டத்தட்ட இப்போ போர்த்து வந்து இன்னும் நல்லா இருக்கணும், நல்லா காமெடியா இருக்கணும்னு வந்திருக்கோம். வந்து நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணி போகணும்னு நினைக்கிறேன். நாங்களும் ஒரு சில இடத்துல வந்து நானே பெரியவனே நானே பயந்துற மாதிரியான சில காட்சிகள்லாம் இருந்தது. அதெல்லாம் நல்லா கிராஃபிக்ஸ் ரொம்ப கிராஃபிக்ஸ் மாதிரி தெரில, நல்லதான் பண்ணியிருக்காங்க. சார் இப்போ உள்ள டெக்னாலஜி ஓகே தான். வில்லன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நம்பர் டூ இல்லை, அவர் நார்மல் பர்சனாக ஒரு மக்களோட மக்களாக தான் வந்து உட்காந்துருந்தார். படம் என்றவளப்போ நானும் போய் மீட் பண்ணி சாப்பிட்டேன். சார் படம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதிரி பேசியிருந்தேன். ஒரே கேட்டார், ஒப்பீனியன் மட்டும் கேட்டார், எப்படி பாருக்குன்னு கேட்டார். ரொம்ப நல்லா எடுத்திருக்கீங்க சார் அப்படின்னு சொன்னேன். அவர் எதிர்பார்த்தது தான், எப்பொழுதுமே மேலே வந்து அவரோட படம் வரும், ஒரு ஃபேமிலி படம் வரும், பசங்களாம் பார்க்குற மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம் வரும்னு. நான் தமனாவோட ஃபேனு, அதனால தமனா பிடிச்சுன்னு சொல்றது இல்லை, ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. தமனா என்னோட சகோதர சீரர். இந்த படத்தில் நடிச்ச ஹீரோயின் தமனா தான். மற்றவங்க எனக்கு அவங்களாம் பிடிக்கும், அதனால மற்றவங்களுக்கு குறை சொல்கிறேன்னு இல்லை. தமனா பிடிக்குங்கிறதுனால தமனாவுக்கு நான் முன்னுரிமை கொடுக்குறேன். அரண்மனை நான்கு இந்த படத்தை வந்து நீங்கள் குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். சுந்தர் சி அவர்கள் இந்த படத்தை நம்மளோட முதல் கட்டத்திலேருந்து கடைசி வரைக்கும் நம்ம சீட்டில் எஜ்ஜில் உட்கார வச்சுருக்காரு. ஒரு ஒரு டேர்ன் அண்ட் ட்விஸ்ட்லேயும் குழந்தைங்க என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு குடும்ப படம் வந்து. நீங்கள் எல்லாம் வந்து குடும்பத்தோடு வந்து பார்க்கணும். அருமையான படம் உங்களுக்கு. இன்டர்வலுக்கு அப்புறம் இன்னும் நம்ம சிரிச்சு சிரிச்சு வயிறுலாம் வலிக்குது. ரொம்ப அருமையான படமா சுந்தர் சி அவர்கள் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா சார், படம் ரொம்ப சூப்பரா இருந்தது சார். ரொம்ப இயல்பா நடிச்சிருக்காரு சுந்தர் சி. அந்த லாஸ்ட் அந்த டான்ஸ் குஷ்பு மேடமும் சிம்ரனும் பண்றது எக்ஸலண்டா இருக்கு. அந்த செட்டிங் எல்லாமே நல்ல படம். ஃபேமிலியோட கண்டிப்பா பார்க்கலாம். எல்லாரும் பார்க்கலாம். படம் எட்டு தானே? டபுள் எக்ஸ். சேம் திங் சார், ஃபேமிலியோட பார்க்கலாம். கிராஃபிக்ஸ் கொஞ்சம் எது இருந்தா கூட அடுத்து என்ன நடக்குதுன்னு ஒரு சின்ன த்ரில்லிங் இருந்தது. படம் ஃபுல்லாவே இருந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். டெஃபினட்டா கண்டிப்பா நாங்க அரண்மெண்ட் 1, 2, 3 வரிசையா பார்த்துட்டு வரோமே, 4 வரைக்கும் வந்திருக்கோம். சரியா? கண்டிப்பா அதுவும் த்ரில்லிங்கா தான் இருந்தது படம். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி இருக்கிற படங்களை ஒரு தடவை பார்க்கலாம். ஏன்னா தெய்வத்தோட சக்தி வந்து எல்லாத்தையும் அழிக்கும்ங்கிற ஒரு நல்ல உண்மையே கடைசியில வெளிப்பட்டு. 10 வருஷத்துக்கு ஒரு தடவை சிலது வரது வருது நிறைய வருது. இப்பெல்லாம் 10 இயர்ஸ்க்கு ஒரு தடவை வர அதோட கான்செப்ட். மூவி சூப்பரா இருக்கு. படம் குழந்தை பாக்குற படம், ஃபேமிலியோட பாக்குறோம். நல்லா இருக்கு. எத்தனை டைம் பாக்குறீங்க?
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.